மலிவான அரசியல் பண்ணுறாங்க பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதே போல் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்றதையும் முன் வச்சுருந்தாங்க. இந்த 4000 கோடியை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், வந்து முதல்வர் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, கூட்டணி இருக்க போகிறாரு, பிரதமர் தான் டைம் கொடுத்தாரு போகிறாரு அப்படின்றதையும் சொல்ல முடியுது. அதே போல் அவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு அகங்காரம் இருக்குது, ஒரு மமதை இருக்குன்றதையும் வைத்திலிங்கம் சார் வந்து குறிப்பிட்டிருந்தார். மலிவான அரசியல் செய்கிறதா பாஜக சார்? முதல்ல தனிநபர் விமர்சனம்னாங்க, என் அருகில் இருக்க அண்ணனே நம்மளுக்கு என்ன ரோபோன்றாரு, இவங்க தனிநபர் விமர்சனத்தை பத்தி பேசுறாங்களா? ஒரு வினாடி சார், வேளச்சேரி பகுதியில் பேசும்போது நான் குறிக்கடல பேசும்போது என்னோட நேரத்தை விடுங்க. ஒரே வினாடி சார், வேளச்சேரி பகுதிக்கு நீங்க போங்க, நான் சொல்வது பொய்யாகவே இருக்கட்டும் புரட்டு அரசியலாவே இருக்கட்டும், வேளச்சேரி பகுதிக்கு மைக் எடுத்துட்டு போவோம், அங்க இருக்கக்கூடிய காமன் பப்ளிக்கை கூப்பிட்டு கேட்போம், இந்த வெள்ளத்துல உங்களை எந்த அளவு ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க, எந்த அளவு பாத்துருக்காங்க, நீங்க காங்கிரஸ்காரி இவ்வளவு சொல்றதுனால நான் சொல்றேன், வேளச்சேரி பகுதியில ஓபன் சவால், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து கேட்போம், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா ரெஸ்கியூ பண்ணிட்டாரு, எம்எல்ஏ எல்லாம் தெருக்கு வந்தாரு, எல்லாம் நடந்தது, நீ ஏன்பா இப்படி சொல்றன்னு கேட்டாங்கன்னா அதோட நான் பேசுவதே விட்டுறேன். ஏன்னா சார், ஒரு வினாடி சார், ஒரு வினாடி, இரண்டாவது நான் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி எதை பற்றி பேசணும் எதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ எதை சொல்லி ஓட்டு கேட்கணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இதுவரை நீங்கள் ஆட்சியை செஞ்ச சாதனை சொல்ல முடியும், உங்களால் ஏதாவது இருந்தால் சொல்லியிருப்பீங்க, எதுவும் இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு உங்கள் இருப்பை காமிச்சிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சார் பொய்ய சொல்லியே கட்சி நடத்துகிறாங்க, விமர்சனம் பண்ணியே கட்சி நடத்துகிறாங்கன்னு அண்ணன் திமுகவை சார் அந்த அண்ணன் கூட சொன்னார், நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்கிறோம், நாங்கள் சொல்லலைன்னா சொல்கிறதுக்கு இங்கே யார் இருக்கா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் எங்கே இருக்கு? மக்களுக்காக பேசுறது யார் சார் இருக்கா? இவங்க மற்ற திராவிட கட்சிகளோ இவங்க காங்கிரஸோ நாம் தமிழரோ யாருமே ஓப்பனா சொல்றேன் சார், இவங்க மக்களுக்காக பேசினதும் இவங்க மக்களுக்காக செஞ்சதும் இவங்க மக்களுக்காக களத்துல நின்னதையும் இந்த மக்கள், அதுவும் டிசம்பர் மாசம் வெரி ஸ்பெஷல் மந்த் சார், இந்த 20 நாள்ல இவங்க குட்டு வெளில வந்துருச்சு, யார் யார் என்னென்னு தெரிஞ்சது. அதே மாதிரி நம்ம அண்ணன் சொன்னாரு, அக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா சுழண்டு வந்தாங்க, அவங்க வீட்லயே இல்லைன்னு நான் ஒரே ஒரு காணொலி பார்த்தேன், 2 காணொலி சார், ஒன்னு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க கட்சிக்காரி ஒருத்தர் செட் பண்றாங்க, தம்பி என்னப்பா ஆச்சு, அக்கா தண்ணிக்கா, அவ்வளவுதான் அக்கா போறாங்க. பிறகு சின்னவர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வரும்போது எல்லாம் வந்து கூட்டமாக நிற்பதும் அங்க போட்டோஷூட் முடிச்சோடனே கிளம்பி போறதுமா தான் இருந்தாங்களே தவிர, சார் இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா ஏன் இப்படி வெள்ளம் போல் காட்சி அளிக்குது? இல்ல இந்த இன்னொரு விஷயம், இந்த போட்டோஷூட் மேட்டருக்காக நான் ஒரு டீடைல் கேட்கறேன் உங்ககிட்ட, எப்படி போய் ஆய்வு பண்ணணும் நீங்க சொல்லுங்களேன் சார். ஒரே விஷயம் சார், இல்ல அந்த இடத்துக்கு இப்ப நான் போறேன் அப்படின்னா, நான் ஒரு மினிஸ்டர், நான் அந்த இடத்துக்கு போறேன்னா போட்டோ எடுப்பாங்க, அண்ணாமலை போற இடத்துலயும் போட்டோ எடுத்தாங்க, அதுலயும் வந்துச்சு அந்த போட்டோஸும் வந்துச்சு, அதை வந்து நீங்க வந்து தொடர்ந்து போறதே வந்து ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் அவங்க ஆய்வு பண்ண போறாங்க, அப்ப அங்க நாங்களாம் போட்டோ எடுக்க தான் செய்வோம், அப்கோர்ஸ் மீடியா வந்து அண்ணாமலையும் போட்டோ எடுக்கிறோம், உதயநிதி ஸ்டாலினையும் நாங்க வந்து போட்டோ எடுக்க தான் செய்யறோம், அதை வந்து நீங்க போட்டோ ஷூட்னு எப்படி மென்ஷன் பண்றீங்க சார்? ஒரே விஷயம் சார், போட்டோ ஷூட்ன்றதுக்கு இப்ப லேட்டஸ்டா ஒரு உதாரணமே இருக்கு சார், 6000 ரூபாய் இவங்க நிவாரணம் அறிவிச்சாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பயப்படாதீங்க மக்களே, உங்க யாருக்கு வந்து சேரலன்னு எனக்கு தெரியும், ஒரு 6000 ரூபாய் நிதியை அறிவிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் நிவாரணம் சொல்லி சார, நிவாரணம் கொடுத்தவர் டெல்லியில இருக்காரு சார், கொடுத்த புண்ணியமா டெல்லியில இருக்காரு, இங்க இவங்க கவர் போட்டு பண்றாங்க, இதைத்தான் நாங்க போட்டோ ஷூட்னு சொல்றோம், அந்த கவர்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நிவாரணம் தரும் போல ஒரு போட்டோ, ஏன் இப்படி ஒரு அரசியல்? திமுக கல்யாண போல அவங்க கொடியெல்லாம் கட்டி, அப்ப நான் கேக்குறேன், உதயநிதி ஸ்டாலின் கேட்டது நானும் கேக்குறேன், என்னங்க கொடுக்க சொல்லுங்க, அவங்க அப்பா வீட்டுக்கு அசான் கேட்டார்ல, அதற்கு தான் சொல்றேன், மத்திய அரசு என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சுன்னு திமுகவை சார்ந்த அண்ணன் கேட்கிறாரு, 5400 ரூபா இந்த நிவாரணத்தில் கொடுக்க வேண்டிய பணம், அது மத்திய அரசோட பணம், 6000 ல் 5400 எங்க பணம்? இன்னொன்னு அண்ணன் சொல்றாரு, எதுவுமே தரலங்க, பணம் 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 பணம்னே பேசிட்டு இருக்காரு அண்ணன். ஒரே விஷயம், 813.5 கோடி இவங்களுக்கு ஓபனிங் பேலன்ஸ் ஆனது இருக்கு, அது இல்லாம எல்லா ஆண்டுகளும் 900 கோடி ஆனது மத்திய அரசிடம் வந்து வழங்கப்படும் அந்த நிவாரண பணிகளுக்காக, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 450 கோடியும் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 450 கோடியும் கொடுத்ததாக மாண்புமிகு நிதியமைச்சர் நீங்க சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி சார், இந்த 900 கோடிக்கான இவங்க பணி என்ன? இவங்க 900 கோடிக்கு என்ன வேலை பார்த்திருக்காங்க?
2000 கோடி கூட 3000 கோடி கூட மத்திய அரசு குடிவண்டி பார்த்த கூட்டத்துல 1500 கோடி செலவாயிருக்குன்னு இந்த சிஎம் சொல்றாரு. 1500 கோடி செலவா? மக்களே பார்த்துக்கோங்க, 1500 கோடி ரூபாய் செலவு சென்னையோட நிவாரண பணிகள் மட்டும் 1500 கோடி செலவாயிருக்கு, தென் மாவட்டங்களுடைய செலவுக்கு வந்து 500 கோடி ஆகும்னு எதிர்பார்க்கிறோம்னு நேத்தி சிஎம் வந்து பேசியிருக்காரு. இல்ல சார், சிஎம் சொல்றது இந்த 4000 கோடி கான்செப்ட்ல வருது நினைக்கிறேன். இதுவும் 4000 கோடி கணக்கு சொன்னாங்கல்ல, அதே கணக்கு தான் இதுவும் போல. 1000 கோடிக்கு என்ன சார் வேலை? நான் ஓபனாவே கேக்குறேன் சார், ஒரு அரசு இயந்திரம் நடக்கணும், சென்னையை வந்து மீட்டெடுக்கணும்ன்றதுல சரி சார். என்ன வேலை என்ன செஞ்சாங்கன்னு மத்திய அரசு ஆடிட் ஜெனரல் பணம் கொடுப்பாங்க சார். என்னோட என்ன நான் பேசுறது இன்டர் பண்ணனும் சொல்ல மக்களே பாத்துக்கங்க. என்ன இதெல்லாம் வெறுப்பு வெறுப்பு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வெறுப்பு பேசுறத பத்தி காங்கிரஸ் சொல்ல கூடாது. நாங்க பேச வேற யார் சொல்லுவாங்க? மீண்டும் நாங்க சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? ஒரே வினாடி சார், வெறுப்பு அரசு நீங்க தான் பேசுற. மக்களே பாருங்க, 1000 கோடி என்ன செலவு பண்ணனும் மத்திய அரசு ஒவ்வொரு ஓட்டும் மத்திய அரசு ஆடிட் கோடிகளுக்கு ஆயிரம் கணக்கு கொடுக்க போறாங்க. அது அவங்க கேட்க வேண்டியது. நம்ம அரை மணி நேரம் விவாதத்துல அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க கேக்கல என்ன இருக்குது சார்? ஒரே வினாடி சார், 1000 கோடி செலவு செய்ததற்கான கணக்கு என்ன? ஒரே கேள்வி, இருந்த பணத்திற்கு என்ன கணக்கு காமித்தீர்கள்? இப்பொழுது எதற்காக 2 லட்சம் கோடி கேட்கிறீர்கள்? தமிழ் முதல் சப்ஜெக்டே புரியல உங்களுக்கு. ஒரு கணக்குங்கிறது என்ன? நீங்க என்ன போற போக்குல கணக்கு இருக்குது என்ன? அது வீட்டு கணக்காது ஏறி குடுக்கறதுக்கு சும்மா ஏதாவது சப்ஜெக்ட் தெரிஞ்சு பேசுங்க. ஒரு விவாதத்துல ஒரு கண்ணியத்தோட பேசணும். ஏதோ சின்ன பசங்க பார்க்கக்கூடிய நேரலுக்கு தெரியும் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் என்ன? சின்ன பசங்கமே நீங்க தான் பேசுங்க. முடிச்சிட்டோம் விஜய், அவர் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம். கேட்கும் கேள்வி, அண்ணன் சொன்னது போல மத்திய அரசானது நிச்சயம் அதற்கு உண்டான அமௌண்ட் கொடுக்கதான் போகுது. அது என்னன்னு நீங்க சொல்லக்கூடிய பட்சத்துல கொடுக்கதான் போகுது. ஆனால் செய்த பணி என்ன சார்? என்ன வேலை செய்தேன்னு கேட்டா ஏன் சார் இவ்வளவு வருது வராங்க? வேலை செய்தது என்ன சொல்லுங்க? என்ன வேலை செஞ்சீங்க? போட்டோஷூட் சொல்றதுக்கு அண்ணன் நீங்க கேட்டீங்க. ஒரே விஷயம் சார், அந்த கலப்பணி செய்யும் போது புகைப்படம் எடுப்பது என்பது இயல்பு. புகைப்படம் எடுத்தவொடனே ஆள் யாருமே காணல சார், எல்லாம் கிளம்பிட்டாங்களே சார். களத்துல இல்லாம சும்மா வந்து ஏதோ ஏதோ பேசல சார். மீடியா பீப்புளுக்கு எல்லாமே தெரியும் சார். சென்னையில நடந்த வெள்ள பாதிப்புல முத நாள் வந்தாங்க சார், உண்மை. வந்து எதிர்ப்புகள் அதிகன்றவனே அவங்க மத்த 3 நாட்களுமே வரல, இதுதான் உண்மை. இல்ல அப்ப தண்ணியில எப்ப எப்படி வெளியெடுத்தாங்க களத்துலன்னு சொல்றது சார்? ஒரு விஷயம் சார், கார்பரேஷன் இருக்கட்டும் இவங்க நிர்வாகங்களா, நீங்க சொல்ல மாதிரி யாருமே இல்லாம போயிட்டாங்கன்னா அது திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய குவெஸ்டன் மார்க் ஆயிடும். அந்த இடத்துல அவங்க தொடர்ந்து 3 நாளா வந்து அந்த பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு தண்ணியை வெளியெடுக்கிறதுக்கான எல்லா இடத்துலயும் தொடர்ந்து இருந்தாங்க. ஒரே கேள்வி சார், இப்ப தண்ணி தேங்குச்சு சார், எத்தனை நாள் ஆச்சு சார் ட்ரெயின் ஆகுது சொல்லுங்க சார்? ரெண்டே நாள்ல இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாள் ஒரு நாள் திரும்பிச்சு வேலை சரி, 2 நாள் சென்னையில ஒரே விஷயம் சார், சும்மா ஒரே விஷயம் சார், சென்னை ஒரே நாள் மீண்டு வந்துருச்சா? ஆமா, ஒரு நாள் தான் மீண்டு. ரைட், நீங்க ஒரு வார காலமாக இது சரியாகலன்றதுனாலதான் பேசிட்டு இருக்கமே தவிர தடுக்கலாம். மக்களை முட்டாளாக கூடிய செயலை செய்யாதீங்க. சென்னையை ஒரே நாள்ல மீண்டுச்சுன்னு சொன்னதுனாலேயே நீங்கள் சொன்னது வடிகட்டி சென்னை. Thank you.